வணக்கம் அனைவருக்கும், இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் முழு நேரத்தையும் தொலைக்காட்சி பெட்டியில் நேரத்தை செலவழிக்கணுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அப்போ வேறு என்ன நான் பண்ணுறது? வாங்க பார்க்கலாம். ஒன்று, நாளைக்கு டிவியில் நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். அதே மாதிரி நிறைய புது படங்களும் இருக்கும். இந்த சிறப்பு நிகழ்ச்சிகள், புது படங்கள், இது எல்லாமே எக்கச்சக்க விளம்பரங்களுக்கு நடுவில் தான் இந்த நிகழ்ச்சிகளே நடக்கும். ஒரு சேனலில் விளம்பரம் வரும்போது சேனலை மாற்றி வேறு சேனலில் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கான்னு செக் பண்ணுறது, அங்கேயே ஏதோ விளம்பரமாக இருந்துச்சுன்னா இன்னொரு சேனலில் செக் பண்ணுறது அப்படின்னு ஒரு விடுமுறை நாள் அன்றைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஒரு நாளைக்கு அப்புறம் எல்லா சிறப்பு நிகழ்ச்சிகளும் யூடியூப்பில் போட்டுருவாங்க. எந்த விளம்பரமும் இல்லாமல் அங்கே நம்ம நிம்மதியாக பார்க்கலாம். புது படங்களாக டென்ட்டு கொட்டா, ஹீரோ டாக்கீஸ் அப்படின்னு லீகல் வெப்சைட்ஸே இருக்குது. அதெல்லாம் சீப்பான காஸ்ட்டுக்கே நமக்கு கிடைக்குது. அங்கே விளம்பரமே கிடையாது, நமக்கு டைமும் மிச்சம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்காது, நிம்மதியாக படம் பார்க்கலாம். ரெண்டாவது, என்றைக்காவது நம்முடைய அம்மாவுக்கோ மனைவிக்கோ நம்ம உதவி செஞ்சுருப்போமா? நிச்சயமாக இல்லை. அவங்க நமக்கு முன்னாடியே காலையில் எழுந்து சமையல் செஞ்சுட்டு, குழந்தைங்களை ரெடி பண்ணிவிட்டு, நம்மளை ரெடி பண்ணிவிட்டு, எல்லா வேலையும் செஞ்சுட்டு, நைட்டு எல்லாரும் டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு, மீதி இருக்கிற பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க தூங்க போவாங்க. ஆனால் நம்ம இதுவரைக்கும் அவங்களுக்கு எந்த உதவியுமே செஞ்சது கிடையாது. நாளைக்கு ஏதாவது உதவி அவங்களுக்கு நம்ம செய்யலாமே. அவங்களுக்கு காய்கறி கட் பண்ணி கொடுக்கலாம், பாத்திரம் கழுவி கொடுக்கலாம், வீட்டை பெருக்கி கொடுக்கலாம், வீட்டை மாப் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட உதவிகளை அவங்களுக்கு நம்ம செய்யலாம். இது மூலமாக அவங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவாங்க. மூணு, திருமணமாகி குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்களோட விளையாடுறதுக்கு நிறைய நேரத்தை நம்ம செலவழிக்கலாம். ஏன்னா வார நாட்களில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நமக்கு நேரமே கிடையாது. நாம் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போதே குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால நாளைக்கு நாம் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் குழந்தைகளோட விளையாடுறதுக்காக. நாலு, வார நாட்களில் அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகளோட நமக்கு பேசுறதுக்கே நேரம் இருக்காது. நாளைக்கு எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசலாம். அஞ்சாவது, இப்பெல்லாம் நம்ம உறவினர்கள்கிட்ட பேசுறதுக்கே நமக்கு நேரம் கிடைக்கல. ஏன்னா நம்ம ஆஃபீஸ் போகிறது, வீட்டுக்கு வர்றது, அதுலேயே நம்மளோட நேரம் கரெக்டாக இருக்குது. அதனால் நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம், இல்லை வீடு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நேரில் போய் பார்க்கலாம், மனம் விட்டு பேசலாம். ஆறு, நிறைய பணத்தை பட்டாசில் வீணடிக்காமல் சாஸ்திரத்துக்காக கொஞ்சோண்டு வெடிக்கலாம். இயற்கையும் நமக்கு நன்றியை சொல்லும். ஏன்னா ஏற்கனவே நிறைய பொல்யூஷன் இருக்குது. நேரம் இருந்தால் பக்கத்தில் இருக்க அனாதர ஆசிரமத்துக்கோ இல்லை முதியோர் இல்லத்துக்கோ போயிட்டு அவங்களுக்கு ஸ்வீட்டு, காரம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அவங்களோட கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கலாம். அங்கே இருக்கிற குழந்தைகளோட நம்ம விளையாடலாம். நம்மளையும் பார்க்க நாலு பேர் வராங்களே அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும். மற்றவங்க சந்தோஷம் அடையும் போது நம்முடைய மனசுலேயும் ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் ஏற்படும். அதை விட பெரிய மகிழ்ச்சி வேறு என்ன இருக்க முடியும்? ஏழு, ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் இது எல்லாத்துக்கும் நாளைக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற, நமக்காகவே வாழ்கிற நம்ம குடும்பத்தோட நம்ம நேரத்தை செலவழிக்கலாம். எட்டு, தீபாவளி ரிலீஸ் படங்களை முதல் நாளே பார்த்தாகணும், டிக்கெட் கிடைக்கலையா பிளாக்லேயாவது வாங்கி பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை நாம் மாற்றிக்கலாம். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் தியேட்டரில் யாருமே இருக்க மாட்டாங்க, காலியாக தான் இருக்கும். ஸோ நிம்மதியாக நம்ம பார்க்கலாம். ஒன்பது, தீபாவளி ஒரு புனிதமான நாள். ஒரு சில நிமிடங்கள் நம்மோட கண்ணை மூடி நம்ம வந்து தியானம் செய்ய பழகலாம். ஏன்னு பார்த்தா இது வந்து ஒரு பரபரப்பான உலகம். ஏகப்பட்ட மன உளைச்சல், ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம தினந்தோறும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் மன அமைதி நமக்கு ரொம்ப முக்கியம். தியானத்தால் மட்டும்தான் நாம் மன அமைதியை பெற முடியும். நம்மக்கிட்ட பணம், பொருள், புகழ் அப்படின்னு எல்லாமே இருந்தாலும் கூட மன அமைதி இல்லை அப்படின்னா வாழ்க்கை நிம்மதியாகவே இருக்காது. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நான் நாளைக்கு முயற்சி பண்ணி பார்க்க போகிறேன். அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். வாங்க ஒரு வித்தியாசமான தீபாவளியாக நாளைக்கு நம்ம கொண்டாடலாம். உங்கள் கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.